ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 45 தி பிட்ரேயர். பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேடோக்காக என்னெல்லாம் பண்ணாரோ, அவங்க கூட சேர்ந்து யாரெல்லாம் அவரோட பிலோசபியை பயன்படுத்தி ஒன்னா பயன் எல்லா வேலையும் பண்ண எல்லாத்தையும் மொத்தமா இவன் அழிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தேடோக்காக உருவாக்குற அந்த பிலோசபியை பொறுத்த வரைக்கும் யாராலையும் அதை உடனே அழிச்சிட முடியாது. அதை சேஞ்ச் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. அதனாலதான் அவன் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விபத்து பயன்படுத்தி லீஃப் வில்லேஜ மொத்தமா அழிக்கிறதுக்கு ஒரு செட்டப் ஒரு ட்ராப் பண்ணிருக்கான். அந்த ட்ராப் பயன்படுத்தி அவன் மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா மாத்திரணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே லீஃப் வில்லேஜ உரைச்சி மாறு தாக்குனது நருட்டோக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும்போது, டான்ஸோவை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே உரைச்சி மாறு கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ண அது தோல்வியில முடிஞ்சிட்டு, இப்போ திருப்பியும் உரைச்சி மாறுவை பயன்படுத்தி இந்த லீஃப் வில்லேஜ மொத்தமா அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கான். லீஃப் வில்லேஜ் அவன் அழிச்சிட்டான்னா அதுலயும் லேடி சுனட்டைய மொத்தமா ஃபோர்ஸ் பண்ணி ஒக்காகையோட பொசிஷன்ல இருந்து அவனை ஈஸியா இறக்கிட முடியும். அப்படி இருக்கும்போது லீஃப் வில்லேஜ எதுக்காக அவன் அழிக்கணும்னு பயன்படுத்தி ஒரு நெகோசியேஷன் மூலமா ஈஸியா ஒரு வழிநடத்தல் பயன்படுத்தி திருப்பியும் வில்லேஜ் அழிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கான். ஏன்னா 3 வருஷம் இப்ப முடிஞ்சிட்டு, இது இனி எந்த அட்டாக் நடந்துச்சுன்னா யாருமே அதை சந்தேகப்பட மாட்டாங்க. அதனாலதான் சாய் ஒரு சீக்ரெட் மிஷனா இந்த உரச்சுமாறுவ பார்த்து அவனோட நம்பிக்கையை பெறதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது, உரச்சுமாறு காபூட்டோ சாய் இவங்க மூணு பேருமே அவங்களோட ஹைடன் போயிட்டு இருக்கும் போது, ஏற்கனவே சாய் நம்மளோட டீம்ல ஒரு மெம்பரா மாறிட்டான், இனிமேல் நம்மளால என்ன செய்ய முடியும் எனக்கு நல்லாவே தெரியும் நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு உரச்சுமாருக்கு தெரிய வந்தோட, இப்ப என்ன செய்ய லார்டு உரச்சுமாரு சொல்லிட்டு காபுட்டோ கேக்குறத பார்த்தோட, நம்மளுக்கு வேற வழி இல்ல, ஒரு பிணத்தை பயன்படுத்தி தான் இங்க இருந்து தப்பிச்சாகணும் சொல்லிட்டு லார்டு அதிகமான கண்டிப்பா டைம் ஆகும் சொல்லிட்டு சாக்கர சொல்லிட்டு இருக்கும் போது, சாக்கரோ நம்மளுக்கு வேற வழி இல்ல, அவனை இங்கேயே விட்டுட்டு நம்ம போறதுதான் நம்மளுக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோட, நருட்டோவை இந்த கண்டிஷனை விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும், நம்ம இவனை எப்படியாச்சும் நம்ம பாதுகாத்து தீரணும் சொல்லிட்டு இருக்கும் போது, அவனை அப்படி விட்டுரு, அவன் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு நம்ம மிஷன் தான் முக்கியம் சொன்னோன்னா தக்காளி சென்சரையா இருந்தானா இந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாக்கரை பார்த்து கத்திட்டு இருக்கும் போது, சாக்கரோ கேப்டன் ஏமாற்றம் சொல்றது கரெக்ட் தான், என்னை விட்டுட்டு போயிரு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் கண்டிப்பா திருப்பி வந்துருவேன், என் உடம்புல எனர்ஜி வந்தோன்னா நான் திருப்பி வந்துருவேன் சொல்லிட்டு பாதுகாப்பாவே எப்பவுமே நீங்க இருந்துட முடியாது, நீங்க ஒரு முக்கியமான கடமை சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு
நீங்க மொத்தமா மாறக்கூடிய ஒரு டைம் வந்துட்டு நீங்க இப்பமே கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மிஷன் மொத்தமா ஃபெயிலியர்ல முடிஞ்சிரும். நம்ம மட்டும் இப்ப உரைச்சு மறுவோ ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம்னா உரைச்சு மறு இங்க இருந்து மொத்தமா போயிருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டாவது சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதுலயும் முக்கியமா சாஸ்கேயே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கேப்டன் யாமட்டோ சொல்றதை பார்த்தோன்னே, அப்ப நருட்டோ நீ இப்ப என்ன சொல்ல வரன்னு சொல்லிட்டு கேப்டன் யாமட்டோ சொல்றதை பார்த்தோன்னே, நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவனால எந்திக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப திணறிட்டு கடைசியில இப்போ நம்ம வில்லேஜுக்கு நான் இப்ப மட்டும் போயிட்டேன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா மிஷனும் ஃபெயிலியர்ல முடிஞ்சிடும். அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இதுல கண்டிப்பா நான் ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு நருட்டோ எந்திரிச்சு வந்துட்டு இருக்கும் போது, சரி வாங்க இப்போ நீங்க நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிட்டு இல்ல, என்ன பின்தொடருங்கன்னு சொல்லிட்டு யாமட்டோ நருட்டோ சாக்கரா இவங்க மூணு பேருமே உரைச்சு மாறுவ பின்தொடர்ந்துட்டு அவங்க போன திசையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது, ஏற்கனவே குளோன் யாமட்டோ அவங்க போன திசையை நோக்கி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எதையோ பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா தூரத்துல ஒரு மரத்து கிளையில சாயோட பாடி தூக்கு போட்ட நிலையில அங்க தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தோட இது கண்டிப்பா உரைச்சு மாறு பண்ண வேலை தான் சொல்லிட்டு குளோன் யாமட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது சாக்குரா அவளோட கையை பயன்படுத்தி மாறி மாறி அந்த கிளைகள் எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது, ஏற்கனவே சாக்குராவோட இடது கையில அடிப்பட்ட இடம் மொத்தமா வழி எடுத்துட்டு இருக்கும் போது அவன் மொத்தமா மயங்கி அடிபட்டு கீழே உள்ள போயிட்டு இருப்பான். நருட்டோ அவளை கேப்சர் பண்ண போயிட்டு இருப்பான். ஆனா அவன் அதை விட்டுட்டு மொத்தமா கீழே உள்ள போயிட்டு இருக்கும் போது கேப்டன் யாமட்டோ சாக்குராவை காப்பாத்திடுவா. இந்த அடி ரொம்ப பலமா இருக்கு. ஏற்கனவே நைன் டெயில் ஃபாக்ஸ் அதோட டெயில பயன்படுத்தி சாக்குராவை தாக்கியிருக்கும். அதனால சாக்குரா உடம்புல இருந்து அதிகமான பிளட் லாஸ் ஆயிருக்கும். இது உரைச்சு மாறுதான் உன்னை இந்த மாதிரி பண்ணானு சொல்லிட்டு நருட்டோ கேட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் எடுத்துக்கிடுவோம். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெடிக்கல் நிஞ்சாவா சாக்குரா முக்கியமா தேவை. அவன் மட்டும் மொத்தமா இதுல ஃபெயிலியர் ஆயிட்டானா நம்ம மொத்த டீமுமே டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நம்ம இங்கே கிளம்புவோம். இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல கீ பிளேயர்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பா சாக்குரா தான். அதனால அவ தான் நம்மளுக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்கும் போது கேப்டன் யாமட்டோ சொல்றது கரெக்ட் தான். மெடிக்கல் நிஞ்சா குரூப்லயே ஒன்ன விட சிறந்தவங்க யாருமே கிடையாது. அதுலயும் ஒன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்றத பார்த்தானா, எப்ப பார்த்தாலும் என்ன இந்த மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் சொல்லிட்டு என்னை நீ கலாய்க்கிறத ஒழுங்க நிறுத்துன்னு சொல்லிட்டு சாக்குரா பார்த்து கத்திட்டு இருக்கிறத பார்த்தோட என்ன மன்னிச்சிரு ஒன்னு பாட்டு புகழ தானே செஞ்சேன்னு சொல்லிட்டு நருட்டோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும் போது, சாய் இப்ப இல்லாதனால நீ தான் என்னோட பார்ட்னர் பேட்டில் பார்ட்னரா இருந்து எனக்கு எல்லா உதவியும் பண்ணி ஆகணும், அதனால என் கூட வான்னு சொல்லிட்டு நருட்டோவா அந்த இடத்த விட்டு தூரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது சாக்குரா அவளோட மெடிக்கல் இன்ஜூரிஸை பயன்படுத்தி அதை ஹீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஏற்கனவே உரைச்சு மாறும் காபூட்டா எல்லாருமே வேக அவங்களோட ஹைட் அவுட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது, நான் பண்ண பிளான் கண்டிப்பா வேலை செய்யணும் எனக்கு தெரியும், இப்ப நம்ம கண்டிப்பா நம்மளோட பைய மொத்தமா நிப்பாட்டிட்டோம் சொல்லிட்டு இருக்கும் போது, நான் அதிகமான டெட் பாடிஸை பயன்படுத்தி இந்த மாதிரி டிராப் எக்கச்சக்கமான வாட்டி நான் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு இது சாதாரண விஷயம் சொல்லிட்டு காபூட்டா சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது குளோன் யாமட்டோ அவனோட கூனாயை பயன்படுத்தி அந்த கயிறு அவுக்க போயிட்டு இருக்கும் போது ஒரு டிராப் மாதிரி பயன்படுத்தி அது ஷுரிகன் கூனாய்ஸ் மூலமா கேப்டன் யாமட்டோவை தாக்கிட்டு இருக்கும் போது அதுலயும் பேப்பர் பாம்ப பயன்படுத்தி அந்த இடத்தையும் மொத்தமா சதறடிச்சிட்டு இருக்கும் போது லார்டு உரைச்சு மோர் ஏன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை பயன்படுத்தி இந்த பையனையும் நம்மளோட எக்யூப்மெண்ட்ல சேர்த்திருக்கிறோமான்னு சொல்லிட்டு கேட்டோட சாய் அவன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பான். எனக்கு இஷ்டப்படி நீ என்னாலும் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு உரைச்சு மாறு சொல்றத பார்த்தோட இது ஒரு ஃபேக் பாடி அது எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இது காபூட்டா தான் பண்ணிருக்கான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ அவ சாக்குரா அவளோட ஊண்டை ஹீல் பண்ணதுக்காக அவளோட மெடிக்கல் இன்ஜூரிஸை பயன்படுத்தி ஹீல் பண்ணிட்டு இருப்பான். ஊண்டை அவளால ஹீல் பண்ண முடியாது, ஏன்னா அது நைட்டில் சாக்குராவை பயன்படுத்தி தாக்கினால ஹீல் பண்ண முடியாது. ஆனா அந்த பெயினை அவளால குணப்படுத்திட்டு இருக்கும் போது ஏற்கனவே கேப்டன் யாமட்டோ ஒரு மூணு விதைகள் மாதிரி பயன்படுத்தி அவன் இதுல ஒரு டிராப்பிங் டிவைஸ் மூலமா பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணாம இருந்ததுன்னா அந்த மிஷன் மொத்தமா ஃபெயிலியர் ஆயிருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நேரத்துல ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு இருக்கும். சாயரோ வயிற்று கிட்ட ரெண்டு பேப்பர் பாம் இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அங்க இருந்து டாச் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அது வெடிச்சு சதறிட்டு இருக்கும் போது நீங்க இப்போ என்ன எதுக்காக இங்க கூட்டிங்க, முதல்ல நம்ம பிளானை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுட்டு இருக்கும் போது, நருட்டோ ஓன்ட்டோ நம்ம பிளானை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஓன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏற்கனவே சாக்குரா அளவுக்கு தாக்குனது யாரு தெரியுமா, வேற யாரும் கிடையாது, நீ தான் சொல்லிட்டு சொன்னோட என்னது சாக்குராவை நான் தான் தாக்குனா சொல்லிட்டு மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்போம். அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.